நியாயம் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம், நிகழ்நிலை காப்புச் சட்டம் தொடர்பில் இங்கு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. பலாத்காரமாக காணாமலாக்கப்பட்டமைக்கான தீர்வு வழங்குதல், தொழிலாளர் உரிமையை அதிகரித்தல், வீட்டு வன்முறை மற்றும் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பு விடயங்களை வலுப்படுத்தல் உள்ளிட்ட 10 விடயங்கள் தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா, இரா சாணக்கியன் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனா்.